இன்னைக்கு கொய்யாத்தோப்பு திட்ட பகுதியில் மட்டும் 302 வீடு, இதில் 24,000 ரூபாய் வீதம் இன்றைய தினம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய திருக்கரத்தால் அவங்களுக்கு 72,42,000 ரூபாயும், காக்ஸ் காலனியில் 84 குடியிருப்பதாரர்களுக்கு 24,000 ரூபாய் வீதம், 2,16,000 ரூபாய் இன்றைக்கு கருணைத்தொகை ஆக 2 குடியிருப்புகளை சேர்த்து 386 குடியிருப்புதாரர்களுக்கு 92,64,000 ரூபாய் இப்போது பணப்பயன் வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த திட்டத்துடைய மதிப்பு இது சாதாரணமாக வந்ததில்ல. ஒரு 6 மாதமாக நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் எங்கெல்லாம் கூப்பிட்டு எங்கள் பகுதியில் இருக்கிற மற்ற பகுதியில் கட்டுறதை விட வித்தியாசமாக பிரமாதமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு டீமையே அவர் போட்டு இங்கே இருக்கிற ஜனங்களுடைய ஆதரவை கேட்டு எப்படிலாம் உங்களுக்கு அமையணும், நூலகம் வேணுமா, ரேஷன் கடை வேணுமா, ஆக இந்த குடியிருப்பில் எல்லா அடிப்படை வசதிகளும் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மாடல் மற்ற பகுதிகள்லாம் இல்லாத அளவிற்கு நம்முடைய பகுதியில் அமைந்திட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு அந்த வீடுகள்லாம் கட்டப்பட இருக்கிறது. இன்னைக்கு இந்த கொய்யாத்தோப்பில் மட்டும் 52,20,00,000 ரூபாய் திட்ட மதிப்பில் இந்த பகுதியில் மட்டும் அதோட மதிப்பு 348 வீடுகள், 46 குடியிருப்புகள், 18 மாநிலங்களில் நிச்சயமாக கட்டித்தரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பகுதிகளில் நம்ம செய்கிற வேலையை பார்த்து அதிமுகக்காரன் மற்றவங்கள்லாம் பொய்யான தப்பான பிரச்சாரம் பண்ணுறாங்க, உங்களுக்கு வீடு தர மாட்டாங்க, உங்களை காலி பண்ணி அதுக்கப்புறம் வேறு யாருனா கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வீடு கிடைக்காது, உங்களுக்கு காலி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கலாம் பொய் சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிற மட்டும் கேட்டுங்க, கலைஞராக இருந்தாலும் கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சொன்னதை செய்யக்கூடிய தலைவர்கள்